லியோ படத்தோட அஃபீஷியல் ஃபஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ இன்னைக்கு அஃபீஷியலாக படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை தளபதி விஜய் மற்றும் அனிருத் அவர்கள் பாடியிருக்காங்க. அனிருத் மியூசிக்கில் ஜூன் 22ஆம் தேதி இந்த பாடல் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ வெளியான பாடலோட ப்ரோமோ லிரிக்ஸில் ரோலக்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த படம் எல்சியூவில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் படக்குழுவினர் அஃபீஷியலாக எல்சியூவில் வருதுன்னு அறிவிக்கலை. இன்கேஸ் எல்சியூவில் வந்தால் கண்டிப்பாக சூர்யா விசஸ் தளபதியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கமலஹாசன் சூர்யாவை எதிர்த்து இருக்காரு. லியோ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போய்கிட்டிருக்கு. அக்டோபர் 19ஆம் தேதி இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபஸ்ட் சிங்கிள் ஜூன் 22 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இதை தவிர்த்து ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜயோட ரசிகர்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் வெளியாக இருக்கிறதா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. பிரபாஸோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சலர். சலர் படம் இன்னும் 100 நாட்களில் தியேட்டரில் வெளியாக இருக்கிறதா புது போஸ்டர் ஒன்று வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் KGF படத்தை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் வெளியாகிறதா இருக்குது. இந்த படத்தில் பிரபாஸ், பிரித்திவ்ராஜ் மற்றும் ஸ்ருத்தியாஷன்லாம் நடிச்சிருக்காங்க. KGF படத்துக்கு அடுத்ததாக பிரசாந்த் நீலோட இந்த படமும் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனை படைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். FIR படத்தை இயக்கிய டைரக்டர் மனு ஆனந்தோட இயக்கத்தில் அடுத்த படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா கௌதம் கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் மஞ்சு வாரியர் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை நாளைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலர். ஜெயிலர் படத்தை ஓவர்சீஸில் அயங்கரான் இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. August 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 மாதம் கூட ஃபுல்லாக இல்லை. ஜெயிலர் படத்தோட டப்பிங் ஒர்க் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இந்த படம் வெளியாகுது. இந்த படத்தோட அப்டேட்ஸ் வெளியிட ஆரம்பித்தாங்கன்னா சன் பிக்சர்ஸ் பேக் டு பேக் அப்டேட்ஸ் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் மற்றும் துசரா விஜயன் நடிப்பில் அடுத்த படம் அநீதி. வசந்த பாலனோட இயக்கத்தில் ஜிபி பிரகாஷ் மியூசிக்கில் இந்த படத்தோட ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியிடிருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. July 21ஆம் தேதி அடுத்த மாதம் இந்த படம் அஃபீஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சங்கர் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அருள்நிதி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கழுவேத்தி மூர்க்கன். இந்த படம் அஃபீஷியலாக இந்த வாரம் June 23ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா இப்போது அறிவிச்சிருக்காங்க. தமன்னா, மிருணால் தாக்கூர் மற்றும் கஜோல் இவங்களோட நடிப்பில் அடுத்த படம் லஸ்ட் ஸ்டோரிஸ் பாகம் 2. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.